ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன ஜெய் பீம் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பெண்டிங் கேஸ் எல்லாம் இன்னசென்டான பழங்குடி மக்கள் மேல போட்டு கேஸ க்ளோஸ் பண்றாங்க. அப்படி ஒரு கேஸ பழங்குடி மக்களான ஒரு ஃபேமிலி மேல போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதை எதிர்த்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சூர்யா இறங்குறாரு. அப்புறம் என்னாச்சுன்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துல பிளஸ் என்னன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் சூர்யாவோட ஆக்டிங் எக்ஸலண்டா இருந்தது. அட்வொகேட் கேட்ட பிளஸ் செம்ம மாசா இருந்தாரு. மணிகண்டன் பத்தி சொல்லணும்னா, என்னங்க இப்படி நடிக்கிறாருன்னு சிலுத்து போய் சில்லறையெல்லாம் செதற விட்டுட்டேன். வெறித்தனமான நடிப்பு, அப்படியே கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. லீஜமோ ஜோஷ் பத்தி சொல்லணும்னா, சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துல கியூட்டா நடிச்சவங்க இந்த படத்துல பயங்கரமா நடிச்சிருக்காங்க. மத்த கேரக்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா, பிரகாஷ் ராஜ், குரு சோமசுந்தரம், ராவ் ரமேஷ், இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ரோல 100% கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, வேற லெவல். இவ்வளவு பாசிட்டிவா ரிவ்யூ சொல்றியடா, அப்ப மைனஸ் எதுவும் இல்லதானேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாதது தான் பெரிய மைனஸ். இந்த படம் பார்க்கும்போது அப்பப்போ டைரக்டர் வெற்றிமாறன் மூவி பாக்குற மாதிரி இருந்தது. அப்போ சூர்யா வெற்றிமாறன் காம்போல வர வாடிவாசல் எப்படி இருக்கும், எத்தனை பேர் வாடிவாசல் மூவிக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவராலா ஜெய் பீம் ஒரு பெஸ்ட் கோர்ட் டிராமா மூவி. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படம் ஆல்ரெடி பாத்துருந்தீங்கன்னா மூவி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நியூ மூவி ரிவ்யூஸ்க்கு தாடிக்காரன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.